கிச்சன். இன்னைக்கு வீடியோல பானிபூரி எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சி கொஞ்சமா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து நல்ல ஊற வச்சி வடிகட்டி வச்சிருக்கேன். இத சேர்த்துக்கலாம். ஒரு ஏழு பேரிச்சம்பழம் வந்து அந்த மாதிரி சீட்லாம் இல்லாம எடுத்து வச்சிருக்கேன். கட் பண்ணி இதையும் சேர்த்து வேக வச்சிரலாம். இப்ப அது கூட வெல்லம் வந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கறேன். இதுக்கு கொஞ்சமா salt சேர்த்துக்கலாம். ஒரு கால் ஸ்பூனை விட கம்மியா chili powder சேர்த்துக்கலாம். இப்போ இது சேர்த்து இதோட நல்லா கொதிக்கட்டும். அளவுக்கு வந்தேனா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ். இப்போ நம்ம இத வந்து லைட்டா ஆற வச்சிட்டு மிக்ஸில போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்தறலாம். நான் வந்து மிக்ஸில கிரைண்ட் பண்ணிட்டு ஒரு பவுல்ல மாத்தி எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி இருக்கு. இப்போ நம்ம வந்து கிரீன் கலர் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு கை கொத்தமல்லி எடுத்துக்கேன். அதை சேர்த்துக்கலாம். மூணு பச்சை மிளகாய் அதை சேர்த்துக்கலாம். இந்த பச்சை மிளகாய் காரம் இருக்காது, ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதனால சேர்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு கை புதினா சேர்த்துக்கிறேன். ஒரு கை புதினா, ஒரு கை கொத்தமல்லி, மூணு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி துருவுனது அதையும் சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துக்கலாம். இப்போ நான் வந்து கிரைண்ட் பண்ணிட்டேன் நல்லா. இப்போ இதை வந்து ஒரு பவுல்ல மாத்திட்டு நல்லா ஃபில்டர் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை ஒரு பவுல்ல ஃபில்டர் பண்ணிடலாம். ஃபில்டர் பண்ணிட்டேன். இதில் ஒரு 2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இதுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி salt சேர்த்துக்கலாம். ட்ரை மேங்கோ பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். சாட் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு அரை எலுமிச்சம்பழம் வந்து லெமன் வந்து நம்ம அதில் வச்சு பிழிஞ்சு விட்டுலாம். இதை மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடுங்க. இப்போ எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது பானி கரெக்டாகிடுச்சு, நல்லா கரெக்டாக இருக்குது. இப்போ ஒரு பவுலில் ஒரு 3 உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய உருளைக்கிழங்கு, 2 சின்னதாக இருக்குது. இந்த 3 உருளைக்கிழங்கையும் நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு மேஷ் பண்ணிட்டேன். கொஞ்சமாக பட்டாணி சேர்த்துக்கலாம். வேக வச்ச பட்டாணி, இது கூட ஒரு சின்ன வெங்காயமாக வந்து பெரிய வெங்காயம் சின்ன சைஸாக அதையும் சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கூட குட்டி ஸ்பூனில் ஜீரக பொடி வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப குட்டியாக கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ இதுக்கு தேவையான salt சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பூரி எப்படி போடுறதுங்கிறத பார்த்துடலாம்.
இப்போ பூரி வந்து இது மாதிரி டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இந்த மாதிரி ரெடிமேடாக கிடைக்கிது. இதை நம்ம அப்பளம் எப்படி வறுக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம போட்டு எடுத்தோம்னா பானிபூரி ரெடி. நான் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பூரியை போட்டு எடுத்துக்கலாம். எப்படி சூப்பராக ஊற்றி வருதுன்னு இது நல்லா கோல்டன் கலரில் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். பால் மாதிரி எப்படி வந்துச்சு பாருங்க. ஓகே, எடுத்துடலாம். இப்போ பானிபூரி இந்த மாதிரி இப்படி உடைச்சிட்டு ஹோம்மேட் பானிபூரி ரெடி. சூப்பராக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.